ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேச வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. கவலை கொள்ளாதே. உன் மனமிரும்பும் உறவு யாராக இருந்தாலும், உன் மனதிற்கு பிடித்த உறவு யாராக இருந்தாலும், உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா 3 நாட்களில் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன். ஒரே ஒரு முறை நம்பிக்கையோடு இதை மட்டும் செய்துவிடு. எந்த உறவாக இருந்தாலும் சரி, உன்னிடம் பேசாமல் தனிமையில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் சரி, உன்னிடம் பேசாமல் மன வருத்தத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் சரி, அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை உன்னிடம் சொல்லுவார். அதை கேட்டு நீயே எனக்கு நன்றி சொல்வாய். சாயப்பா, என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமா? என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாதா என்று நீ என்னுடைய துவாரமாகியில் கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய வேண்டுதலை நான் கேட்டுவிட்டேன். அதற்கான பரிகாரமாகத்தான் இதை சொல்கிறேன். ஒரே ஒரு முறை இதை செய்துவிடு. எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை. உன் சாயப்பா எதை சொன்னாலும் அதை நம்பிக்கையோடு செய். உன்னுடைய மன வருத்தம் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி உன் மனதிற்கு பிடித்தவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். எந்த உறவாக இருந்தாலும் சரி, உன்னிடம் யார் பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ அவரே உன்னை அழைத்து சந்தோஷமாக பேசுவார். உன் காலடி தேடி வருவார். ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கொண்டு அதில் என் அன்பு கணவர் அவருடைய பெயரை எழுதி 3 நாளில் என்னை தேடி வருவார் என்று எழுதி அவருடைய ஃபோன் நம்பரை எழுதிவிடு. 3333 என்று அதில் எழுதிவிடு. எழுதிய அந்த இலையை ஒரு பூஜை அறையிலோ அல்லது உன்னுடைய பீரோவிலோ வைத்துவிடு. 3 நாட்கள் கழித்து அந்த இலையை ஒரு தீபத்தில் எரித்துவிடு. அந்த எரித்து அந்த பொடியை உன்னுடைய நெற்றியில் பூசிக்கொள். எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உன்னிடம் பேசாமல் கோபமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னிடம் பேசாமல் இருக்கும் உறவு எந்த உறவாக இருந்தாலும் சரி, அவரே உன்னை அழைத்து பேசுவார். உன்னுடைய வாழ்க்கையில் யாரை நினைக்கிறாயோ அவரே உன்னிடம் மனந்திருந்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு வியாழன் வாக்காக சொல்லிக் கொள்கிறேன். நம்பிக்கையோடு நான் சொல்வதை செய். உன்னுடைய வாழ்க்கையில் இழந்த நிம்மதியை மீண்டும் பெறுவாய். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.